ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிடிஎஸ் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட், அதை வந்து தவிர்க்கிறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதாவது April 1st மியூச்சுவல் ஃபண்டில் வந்து டிடிஎஸ் நடைமுறைக்கு வந்து வந்துருச்சு. இது வந்து பட்ஜெட்டில் ஏற்கனவே அவங்க சொன்னது தான். இப்போது மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நமக்கு ரெண்டு வகையில் வருமானம் வரும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். க்ரோத் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், மியூச்சுவல் ஃபண்டை தான் வாங்கி ரொம்ப நாளாக வச்சுருக்கும் போது அதோடய வேல்யூ என்ஏவி ஏறும்போது விற்றோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் வரும். இது வந்து நீண்ட காலம் கேபிட்டல் கெயின் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேக்ஸ் வந்து செலுத்துவோம். அடுத்த வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டிவிடெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தோன்னா அது மூலமாக டிவிடெண்ட் இன்கம்னு சொல்லி அது ஒரு வருமானம் வரும். இது செகண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு தான் வந்து டேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வேணும்னா பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஈவுத்தொகை வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து 5000 ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்னு சொன்னால் டிடிஎஸ் வந்து 10% வரைக்கும் பிடிப்பாங்க. இதுவே நீங்கள் பேன் கார்டு கொடுக்கல, நீங்கள் என்ஆர்ஐ இருந்தீங்கன்னா 20% கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இதுதான் டிடிஎஸ் உங்களுக்கு வந்து பிடிப்பாங்க. இப்போ இது நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 15G அல்லது H அப்படிங்கிறத கொடுக்கலாம். அதாவது ஜென்ரல் பீப்புள் வந்து 15G சீனியர் சிட்டிசன் வந்து 15H வந்து சமர்ப்பிக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு டிடிஎஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. இது ஒவ்வொரு வருஷம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த டிடிஎஸ் பிடிக்கக்கூடாதுங்கிறக்காக ஃபார்மை நீங்கள் கொடுக்கணுன்னா உங்களுக்கு வந்து வட்டி மூலமாக, அதாவது இந்த டிவிடன் இன்கம் ப்ளஸ் அந்த பேங்க்கில் வர இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேக்ஸ் ஸ்லாப்பில் இருக்குல்ல, நார்மல் பீப்புளுக்கு வந்து 2.5 லட்சம், சீனியர் சிட்டிசனுக்கு 3 லட்சம், இது இல்லாமல் இருக்கணும். அதே மொத்த வருமானமும் வந்து வரி இல்லாமல் வர்ற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு கண்டிஷனை நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்மை வந்து கொடுக்க முடியும். ஜஸ்ட்டு இந்த ஃபார்மை கொடுத்துட்டா நம்ம டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் தவறாக இந்த ஃபார்மை கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பெனால்ட்டி உங்களுக்கு வர தான் செய்யும். ஸோ அதை பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கணும். அடுத்து இந்த ப்ராப்ளமே எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிடிஎஸ் என்ன சொல்கிறது, க்ரோத் ஆப்ஷனை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் என்ன டேக்ஸோ அதை நீங்கள் கட்டிட்டு போயிடலாம். உங்களுக்கு அந்த டிடிஎஸ் ப்ராப்ளமே வராது. ஸோ அந்த மாதிரி க்ரோத் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்கள் மற்றும் ஆலோசனை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.